ஆயிஷா சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தஆலா பெண்கள் அரபிக் கல்லூரி பற்றி நமது ஹஜ்ரத் அவர்கள் இப்போது உங்களிடம் விளக்கத்தை சொல்வார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுக்கு எல்லா புகழும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அருமையான குடும்பத்தார்கள் சஹாபா பெருமக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அருளும் கிருபையும் என்றென்றும் எப்போதும் உண்டாவதாக. தேரளந்தூரில் அருமையான முறையில் நடைபெற்று கொண்டு வருகின்ற அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெண்கள் அரபி கல்லூரி பற்றிய ஒரு சில செய்திகளை நாம் இந்த நிகழ்வு மூலமாக அறிய இருக்கிறோம். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெண்கள் அரபிக் கல்லூரி சென்ற ஆண்டிலே துவங்கப்பட்டு ஒரு வருடம் முடிந்து இரண்டாவது வருடத்திலே இரண்டாவது சுமுரா ஆரம்பமாகி இப்போது நமது ஊரிலே மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகிறது. அன்னை ஆயிஷா சித்திகா பெண்கள் அரபிக் கல்லூரியிலே சுமார் 35 மாணவிகள் அரபிக் கல்லூரியினுடைய அந்த கல்வி மார்க்க கல்வியை கற்று வருகிறார்கள். இதிலே அந்த பெண்களுக்கு ஒழுக்க முறைகள், அனலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீதுகள், அல் குர்ஆன் ஷெரீஃபினுடைய விளக்கங்கள், இன்னும் மார்க்க சட்டதிட்டங்கள் அனைத்தும் போதிக்கப்படுகின்றன. இதன் மூலமாக பல நன்மைகளை இந்த மாணவிகள் பெறுகிறார்கள். உதாரணமாக இந்த அரபிக் கல்லூரியிலே கல்வி கற்கிற நேரங்களிலே இறைவனையும் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நினைத்து அவர்கள் தங்களுடைய நேரங்களை கழிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த நேரங்கள் ஒரு பரக்கத்து பொருந்திய நேரங்களாக அந்த பெண்களுக்கு அரபி மாணவிகளுக்கு ஆகிறது. ஏனென்றால் வீடுகளில் இருந்து கொண்டு டிவி பார்ப்பது, அரட்டை அடிப்பது, தேவையற்ற பேச்சுகள் பேசுவது, இவைகளெல்லாம் நீக்குகின்ற முகமாகத்தான் இந்த அரபி கல்லூரி இங்கு ஆரம்பிக்கப்பட்டு அது பெண்களுக்காக முழுக்க முழுக்க தன்னுடைய சேவைகளை செய்து வருகிறது. இப்படி நல்ல முறையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா சித்திகா பெண்கள் அரபிக் கல்லூரி நமது ஊரிலே மிக சுமார் ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு அது கட்டுமானம் கட்டி முடிக்கப்பட்டு இன்னும் கொஞ்சம் இன்னும் சில வேலைப்பாடுகள் உள்ளன. அதற்காக வேண்டி நிதி உதவி செய்யக்கூடிய அருமை பெருமக்கள் தங்களுடைய தயாள குணத்தின் காரணமாக நீங்கள் அதற்கு மென்மேலும் நீங்கள் உதவி செய்யுங்கள் என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை வேண்டிக் கொள்கிறோம். மேலும் அன்னை ஆயிஷா சித்திகாவின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், அவர்கள் கல்வி கற்கக்கூடிய நேரங்களிலே அவர்களுக்கு போதிக்கப்படுகின்ற இந்த பாடத்திட்டங்கள் மிக தேவையுடையதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் பெண்களை ஒழுக்கமான முறையிலே வைத்திருப்பது ரொம்ப அவசியம். காலம் கெட்டுப்போயிருக்கு என்று சொல்வார்கள். ஏனென்றால் இந்த காலகட்டத்திலே தனிமையான முறையிலே எந்த பெண்கள் வீதியில் செல்ல முடியவில்லை. இன்னும் ஆடம்பரமான அசிங்கமான காட்சிகள் ஒவ்வொரு டிவிகளிலேயும் தொலைக்காட்சிகளிலேயும், அதாவது திரைப்படங்கள் மூலமாக, இன்னும் நாடகம் என்ற பெயரால் மிக அசிங்கமான முறை நடத்தப்படுகிற இந்த காலகட்டத்திலே இந்த அரபி மாணவிகள் அவைகளெல்லாம் ஒதுக்கிவிட்டு அல்லாஹுடைய அல்லாஹுடைய ரசூலுடைய கலாமை பேசுகின்ற கேட்கிற ஒரு நல்ல பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு நிச்சயமாக மிகப்பெரிய பலன் உண்டு. எப்படி என்றால், ஒரு குடும்பத்திலே சரி அல்லது ஒரு ஊரில் சரி பெண்கள் தங்களுடைய வாழ்க்கைகளை நல்ல முறையில் அமைத்து கொண்டால் அதன் மூலமாக சமுதாயம் மிக சிறப்புந்ததாக இருக்கும். பெண்கள் எப்போது ஒழுக்கமுடையவர்களாக மாறிவிட்டார்களோ அவர்களுடைய கணவனையும் அவர்கள் சீர்திருத்த முடியும், குழந்தைகளுக்கு மார்க்கத்தினுடைய கல்வியை கற்றுக் கொடுக்க முடியும், இன்னும் சீர்கேடான செயல்பாடுகளை விட்டும் தன்னுடைய குடும்பத்தார்களை தடுக்குகின்ற மிக பெரும் ஆயுதங்களாக அருமை பெண்கள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெண்கள் அரபிக் கல்லூரி தேரளந்தூரில் ஆரம்பிக்கப்பட்டு இந்த இரண்டாவது ஆண்டாக அது சிறப்புற நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் மேல்மேலும் அதனுடைய வளர்ச்சிக்காக வேண்டி இந்த ஜமாத்தார்கள் அதிகமான முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் மூலமாக இந்த நிகழ்வுகளை பார்க்கக்கூடியவர்கள் உங்களுடைய உதவிகளையும் இந்த ஆயிஷா சித்திகா பெண்கள் அரபிக் கல்லூரிக்கு நீங்கள் வழங்க வேண்டும். மேலும் இந்த ஆன்லைன் மூலமாக நிறைய செய்திகளை
உலகளவிலே இவர்கள் விடுகிறார்கள். இவர்களையும் நாம் வாழ்த்தாமல் இருக்க முடியாது. இந்த சின்ன வயதில் இருவர்களும் மிக சேவைகளை செய்திருக்கிறார்கள். தேரளந்தூர் ஆன்லைன் ஒன்றை ஆரம்பித்து அதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட சிரமங்கள் அதிகம். நிறைய எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே இந்த சேவையை அவர்கள் செய்து வருகிறார் என்பதையும் உலகளவில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய வளர்ச்சி மென்மேலும் வளர வேண்டும். அவர்களுக்காக வேண்டி நாம் அனைவருக்கும் துவா செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா இந்த சேவையின் மூலமாக இந்த இருவர்களுடைய எல்லா விதமான உயர்வுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பது, அவர்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா கஷ்ட நஷ்டங்கள் போராமைகள் அனைத்தையும் நீக்குவதற்கு நாம் இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து கொள்கிறோம். மேலும் தேரளந்தருடைய நல்ல வளர்ச்சிக்கு அவர்கள் பாடுபடுகிறார்கள்.